வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? திமுக ஆட்சிக்கு வந்து 8 மாசம் ஆச்சு. கழக அரசு அமைஞ்சா நாங்கள் என்னவெல்லாம் செய்கிறோம்னு சொன்னோமோ அதில் பெரும்பாலான வாக்குறுதிகளை இந்த 8 மாசத்தில் நிறைவேற்றிட்டோம். நம்ம ஆட்சியை வழி நடத்துறது திராவிட மாடல் சிந்தனை. அது என்ன திராவிட மாடல் சிந்தனை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்னோட பதில், சமூக நிதியுடன் கூடிய வளர்ச்சி. புரியும்படியாக சொல்கிறேன், வாய்ப்புகளும் வளங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வரம்பு மக்களுக்கும் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கும் சரிசமமாக போய் சேரணும். இதில் எந்த ஜாதி மத வர்க்க பாலின வேறுபாடும் இருக்கக்கூடாது. ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிங்கிறது அங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும் போய் சேர்றதுக்கு பதிலாக அங்கே வாழற எல்லா மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி, அதுதான் திராவிட சிந்தனை. நாங்கள் கொண்டு வர ஒவ்வொரு திட்டமும் இந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் உருவாக்கப்படுது. 1 லிட்டர் பாலுக்கு 3 ரூபாய் விலையை குறைச்சோம். பெண்களுடைய சமூக உரிமையையும் வாய்ப்புகளையும் அதிகரிக்க பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு திட்டம் கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டோட அரசு வேலைகளில் தமிழருக்குத்தான் முன்னுரிமைன்னு அரசாணை போட்டதன் மூலமாக நம்ம இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செஞ்சுருக்கோம். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தில் அர்ச்சகராக நியமித்தோம். சமூக நீதின்னா தமிழ்நாடு தாங்கிறத இந்தியாவுக்கே காட்டணும். பட்டியலின பழங்குடியின மக்களோட கல்விக்கும் முன்னேற்றத்திற்கும் சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தோம். இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம்னு மக்களுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அரசாங்கத்தோட அணுகுமுறையில் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு காலங்காலமாக சொல்லப்பட்ட பொய்யை இன்னைக்கு சுக்குநூறாக உடைச்சிருக்கோம். உதாரணத்துக்கு, இந்த திமுக ஆட்சியில் தான் ஆக்கிரமிப்பில் இருந்த 1789 கோடி ரூபாய் மதிப்புள்ள 180 ஏக்கர் கோயில் நிலங்களை மீட்டிருக்கோம். தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரியே கோவில் சீரமைப்புக்காக 1000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்களுக்கு தமிழ்நாட்டை பார்த்தா பிபி ஏறத்தான் செய்யும். என்னடா, நாமளும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், அந்த மக்களுடைய ஒற்றுமையை ஒன்றுமே பண்ண முடியலன்னு வெறுப்பு இருக்கத்தான் செய்யும். சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டுற நம்மளோட முயற்சிகளுக்கு எதிராக பலவிதமான சவால்களை முன்வைக்குது நம்மளோட ஒன்றிய அரசு. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, சிக்கலான இந்த கொரோனா சமயத்தில் கூட நமக்கு வர வேண்டிய 16,725 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தராமல் இழுத்தடிக்கிறாங்க. தேசிய மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நமக்கு வர வேண்டிய கொரோனா நிவாரண நிதியான 8,989 கோடி ரூபாயும் நமக்கு தரப்படலை. இந்த வருஷம் யூனியன் பட்ஜெட் எடுத்துக்குங்க, கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த சலுகையும் இல்லை, உதவிகளும் இல்லை. மேலும் இந்த பட்ஜெட்டில் முக்கியமான முன்னெடுப்பாக வைரத்துக்கு வரியை குறைச்சிருக்கிறாங்க. இது கேட்டு அழுறதா சிரிக்கிறதான்னு தெரியல. 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை குறைச்சி அந்த திட்டத்தையே கேள்விக்குறியாக்கிட்டாங்க. இந்த ஆதிக்க அணுகுமுறையோட நீட்சி தான் நீட் எக்ஸாம். நிறைய செலவு பண்ணி கோச்சிங் கிளாஸ் போகிறவங்களுக்கு தான் பெரும்பாலும் நீட் மூலமாக மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்குது. இதனால் வசதி இல்லாத ஏழை மாணவர்களுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் குறைஞ்சிடுச்சு. இது எவ்வளோ பெரிய சமூக அநீதி! இந்த அநீதியை எதிர்த்து தான் நம்ம சட்டமன்றத்தில் நீட் வேணாம்னு சட்ட திருத்தம் பண்ணோம். அந்த சட்ட முன்வரைவை ஆளுநருக்கு அனுப்பி வச்சா ஆளுநர் அதை நம்மளுக்கே திருப்பி அனுப்புகிறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் கொண்டு வர சட்டத்தை தடுக்க நினைக்கிறது ஜனநாயக படுகொலை தானே. ஆனால் முந்தைய ஆட்சி மாதிரி இல்லாமல் நாம் இந்த அநீதிக்கெல்லாம் துணை போக மாட்டோம். ஒருபோதும் நம்ம உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம். ஒவ்வொரு சவாலையும் போராடி வெல்வோம். நாம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம், இனிமேலும் ஒன்றா தான் இருப்போங்கிறத இந்த உள்ளாட்சி தேர்தலோட முடிவு அவங்களுக்கு காட்டட்டும். மாநில உரிமைக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் உள்ளாட்சிகளும் நம்ம ஆட்சி தொடரட்டும். உதயசூரியனுக்கும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியின் சின்னங்களுக்கும்
வாக்களிக்குமாறு உங்களை உரிமையோடு கேட்டுக்கிறேன். என்றென்றும் உங்களுடன்.